ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடம் தான் பெங்களூரில் த சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற கபன் பார்க். ஸோ இந்த கபன் பார்க்கில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்ல பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய விதவிதமான செடிகள் பறவைகள். நீங்கள் ஃபேமிலியோட வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கபன் பார்க் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் இந்த கபன் பார்க்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக, மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அமைதியாக, இயற்கையோடு நம்ம அப்படியே ஒத்து இருக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையான மரங்களை நம்மளால் பார்க்க முடியும், நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போலவே டாய் ட்ரெயின். ஸோ இந்த டாய் ட்ரெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஐகானிக் டாய் ட்ரெயினாக இருக்குது இந்த கப்பன் பார்க்கில். ஸோ ஒரு டாயாக நீங்கள் வந்து இதில் என்ஜாய் பண்ணணும், நீங்கள் ஒரு ட்ரெயின் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயின் பார்க்குறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ட்ரெயின்னால் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே எங்கே போனாலும் நான் ட்ரெயின் ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்காகவே இந்த ட்ரெயின் வீடியோ நான் ரொம்ப ஸ்பெஷலாக நான் எடுத்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் பெங்களூரில் வந்து இந்த ட்ரெயின் டாய் ட்ரெயினில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் கபன் பார்க் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாய் ட்ரெயினை நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் அதில் ரைட் போய் நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டாய் ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கு பக்கத்தில் போட்டிங் இருக்கும், அந்த போட்டிங் கூட நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த சினாரியோஸ் எல்லாம் நிஜமாகவே அது ரொம்ப மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் போட்டிங் போனோன்னா கூட நீங்கள் அந்த பால் பவனில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அட் த சேம் டைம் உங்களால் போட்டிங் கூட போயிக்க முடியும். ஸோ டாய் ட்ரெயினுக்கு 30 ருபீஸ் பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க, அதே மாதிரி போட்டிங்க்கும் 30 ருபீஸ் பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நிஜமாகவே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு இருக்கீங்க, சின்ன பசங்களோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களால் இந்த கபன் பார்க்கை வந்து சுற்றி பார்க்க முடியும். அரவுண்ட் மோரோவர் 300 ஏக்கர்ஸில் சிட்டிக்கு நடுவிலேயே பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த கபன் பார்க்கை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த கபன் பார்க்கை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்களையும் கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே இன்னும் நீங்கள் இந்த விஷுவலில் பார்க்குற மாதிரியே குழந்தைங்களுக்காக, சின்ன குழந்தைங்களுக்காக நிறைய விளையாட்டு அம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ விளையாட்டுகள் இருக்குது, அவங்களால் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் பார்க்குற மாதிரியே கொலம்பஸ், இன்னும் டாய் ட்ரெயின், இன்னும் வாட்டர் போட், இந்த மாதிரி நிறைய விளையாட்டு அம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க விஷுவல் தான் நான் உங்கள் போட்டிங் போகும்போது எடுத்த ஒரு விஷுவல். ஸோ போட்டிங் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, பிகாஸ் இந்த போட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃபாக போட்டிங் போக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தாவே தெரியும், இது நாங்கள் போட்டில் போயிட்டுருக்கும்போது கவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கபன் பார்க் வந்தால் இந்த போட்டிங்கும் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த விஷுவல் தான் கபன் பார்க்கோட ஒரு என்ட்ரன்ஸ். மொரோவர் அரௌண்டு 6 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க இந்த கபன் பார்க்குக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணால் வரலாம், எப்படி வேணால் போகலாம்.
அண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அது மட்டும் இல்லை இப்போது ஐபிஎல் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்குதுன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து மார்னிங் ஃபுல்லாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா கூட இது ஒரு பெட்டர் பிளேஸாக இருக்கும்.